ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஹாஃப் ஆர்டர். ஹாஃப் ஆர்டருக்கு வெரிலாக்ல ப்ரோக்ராம் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராமை ஜைலிங் சாஃப்ட்வேரை வச்சு அதுல நம்ம அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிசைன் ஹாஃப் ஆர்டர் யூசிங் ஜைலிங்ஸ். நார்மலாக ஹாஃப் ஆர்டருக்கு ரெண்டு இன்புட் கொடுப்போம், ரெண்டு அவுட்புட் எடுப்போம். அதாவது நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த ரெண்டு பிட்ஸை வந்துட்டு இன்புட் ஆகும், அதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னா சம்மு கேரி அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஹாஃப் ஆர்டரோட ட்ரூ டேபிள். இதில் ஏ பி வந்து இன்புட்ஸு, சம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸார் கேட்டோட அவுட்புட் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும், அதோட கேரி அவுட்புட் எப்படி இருக்குன்னா ஒரு அன்கேட்டோட அவுட்புட் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஹாஃப் ஆர்டரோட லாஜிக் டயக்ராம். ஸோ இதில் ஏபி வந்து இன்புட்ஸு, சம்மு அவுட்புட் வந்துட்டு ஒரு எக்ஸார் கேட்டோட அவுட்புட்டு, அன்கேட்டோட அவுட்புட் வந்துட்டு கேரி. ஸோ சம் ஈக்குவல் டு ஏ எக்ஸார் ஆஃப் பி, கேரி ஈக்குவல் டு ஏ அன் ஆஃப் பி. ஸோ நெக்ஸ்ட்டு ஹாஃப் ஆர்டரோட வெரிலாக் ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு இந்த மாடுல் அப்புறம் என் மாடுல் இது வந்துட்டு டிஃபால்ட்டு. இதில் இந்த ஹாஃப் ஆர்டர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய நேமு. ஸோ இதில் எஸ் அவுட் சி அவுட் அப்படிங்கிறது அவுட்புட்ஸு, ஏகமா பி வந்து இன்புட்டு. ஸோ இதில் இந்த இன்புட்டு அவுட்புட் அசைன் இதெல்லாம் வந்துட்டு கீவேர்ட்ஸு. ஸோ இன்புட் என்னென்ன அப்படின்றது ஏகமா பி, அவுட்புட் வந்துட்டு எஸ் அவுட் கமா சி அவுட்டு. ஸோ இதில் எஸ் அவுட் வந்து எப்படி இருக்குன்னா ஏ எக்ஸ்ஆர் ஆஃப் பின்னும், சி அவுட் எப்படி இருக்குன்னா ஏ அண்ட் பி அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஹாஃப் ஆர்டரோட வெரிலாக் ப்ரோக்ராமு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமை ஜைலிங்ஸ் யூஸ் பண்ணி அதில் சிமுலேட் பண்ணி அதோட அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, ஜைலிங் சாஃப்ட்வேரு நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட்டு, ஸோ இங்கே நம்ம ப்ராஜெக்டோட நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆடர் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எந்த லொக்கேஷனில் அது சேவ் ஆக போகுது அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம லொக்கேஷன் நீங்கள் எது மாத்திரமோ மாற்றிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக வந்துட்டு டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து SDL செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த லொக்கேஷன் வந்துட்டு செட் ஆகலை. ஸோ லொக்கேஷன் வந்து மாற்ற சொல்லுது. ஸோ நான் டெஸ்க்டாப்பில் போய்ட்டு வேறு லொக்கேஷன் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ அந்த லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்துட்டு இங்கே வந்து ஸ்பாட் ஆன் த்ரீ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வெரிலாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே போய் நியூ சோர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு வெரிலாக் மாடியூல். ஸோ இங்கே வந்துட்டு நான் ஹாஃப் ஆர்டர் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹாஃப் ஆர்டர்னு நேம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸோ இன்புட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ளேயே செட் பண்ணிக்குவோம். ஸோ இன்புட் வந்து நம்ம இங்கேயும் செட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக ப்ரோக்ராம்லேயும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இன்புட் வந்து ப்ரோக்ராம்லேயே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். ஸோ நம்ம அந்த ஹாஃப் ஆர்டரோட வெரிலாக் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். ஸோ நமக்கு அந்த ஹாஃப் ஆர்டரோட ப்ரோக்ராம் ஃபைலில் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரோக்ராமை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்மளோட ப்ரோக்ராமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த மாடியூலும் என் மாடியூலும் டிஃபால்ட்டாக கீவேர்ட்ஸு. ஸோ இதில்
நமக்கு இந்த என் மாடியூல் வந்து அப்போ தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இந்த இன்புட் அவுட்புட் மட்டும் போதும். ஸோ இப்போ நமக்கு ஹாஃப் ஆர்டரோட ப்ரோக்ராம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த சிந்தசைஸ் எக்ஸிஸ்டின்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக்கு ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ சிந்தசைஸ் வந்து கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும், எரர் எதுவும் இல்லைன்ட்டா. ஸோ இப்போ செக் சிண்டெக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஹாப் ஆர்டர் ப்ரோக்ராமை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நியூ சோர்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எதுக்காகனா நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு இன்புட் வந்து கொடுக்கறதுக்காக. ஸோ இதில் வந்துட்டு வெரிலாக் டெஸ்ட் ஃபிக்சர்னு இருக்கும். ஸோ இதுக்கு இப்போ நம்ம அவுட்புட் பார்க்க போகிறோம். ஸோ அவுட்புட்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம பண்ணக்கூடிய அந்த மெயின் ப்ரோக்ராம் வந்துட்டு ஹாஃப் ஆர்டரு. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். ஸோ இங்கே போயிட்டு நம்ம இன்புட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஏ ஈக்குவல் டு ஜீரோ, பி ஈக்குவல் டு ஜீரோன்னு இன்புட் வந்து செட் ஆகிருக்கு. பட் ஆனால் நம்ம இதுக்கு வந்துட்டு நாலு காம்பினேஷனில் வந்துட்டு இன்புட் வந்து கொடுப்போம். ஸோ அதனால் இதை வந்து நான் ஒரு நாலு தடவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒவ்வொரு இன்புட்டுக்கும் இந்த 100 நானோ செகண்ட்ஸ் வந்து டிலே கொடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த இன்புட்டை வந்து நம்ம மாற்றி விட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து 00. ஸோ அடுத்தது வந்துட்டு 01. ஸோ நெக்ஸ்ட்டு 10. அடுத்தது 11. ஸோ இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்த அதே ட்ரூ டேபிள் தான். ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்புட்டை, இந்த நாலு காம்பினேஷன் இருக்குல்ல, ஸோ இந்த இன்புட்டை வந்துட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமில் செட் பண்ணிக்கிறோம். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துட்டு பிஹேவியரல் சிமுலேஷன் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ இந்த அவுட்புட் வந்தது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே இந்த ஐஎஸ்ஜி சிமுலேட்டரில் செக் சிண்டெக்ஸ் கொடுங்க. ஸோ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, நமக்கு வந்து அது எரர் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு சிமுலேட் பிஹேவியரல் மாடல் கொடுங்க. ஸோ இப்போ இதோட அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டது. ஸோ இது வந்து ஹாஃப் ஆர்டரோட அவுட்புட்டு. ஸோ இதை நம்ம ட்ரூ டேபிள் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வந்துட்டு ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் ஏபி வந்து 00, எஸ் அவுட்டு சி அவுட்டு, அதாவது ஏபி வந்து இன்புட்ஸு, எஸ் அவுட்டு இந்த சி அவுட் வந்து அவுட்புட்டு. ஸோ ஏபி இன்புட் ரெண்டுமே 00 இருக்கிறப்போ நமக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னா, ஸோ சம்மும் 0 இருக்கு, கேரியும் 0 இருக்கு. ஸோ கரெக்டு. ஸோ அடுத்து நமக்கு ஏ வந்து 0, பி வந்து 1 இருக்கு. ஸோ அந்த டைமுக்கு சம்மு வந்துட்டு 1, கேரி வந்து 0 இருக்கு. ஸோ ஏ 0, பி 1 இருக்கிறப்போ சம்மு 1, கேரி 0 இருக்கு. ஸோ நமக்கு இந்த ஹாப்பரோட அவுட்புட் வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹாஃப் ஆர்டர் ப்ரோக்ராமை ஜைலிங் சாஃப்ட்வேரை வச்சு சிமுலேட் பண்ணி அதோடய அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா,
ப்ராசஸில் போயிட்டு. ஸோ இதோட அந்த சிமுலேட் சர்க்கியூட் டயக்ராம் செக் பண்ணி பார்க்கணுட்டா, ஸோ இங்கே வந்துட்டு வியூ ஆர்டிஎல் ஸ்கிமாட்டிக்னு இருக்கும். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது அதோட ஸ்கிமாட்டிக் டயக்ராம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது, ஸோ இது வந்துட்டு கேரி அவுட், அதோடதும் இது வந்து சம் அவுட் அந்த இதில் இருக்கிறது, அதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயே வியூ டெக்னாலஜி ஸ்கிமாட்டிக் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறப்போ நமக்கு அதோட ஸ்கிமாட்டிக் டயக்ராம் எடுத்து பார்க்கலாம். ஸோ இது உள்ள நம்ம இப்போ ட்ரா பண்ண ஹாஃப் ஆர்டரோட ட்ரூ டேபிள் இருக்கும், அதுவும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹாஃப் ஆர்டரோட அவுட்புட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.